This video on integration is brought to you by Kamachi Shanmugam Integration School, Kadalur. Estimate the value of function using the estimate the value of integral 0 to 5 x square dx. Okay. Using the Riemann sum corresponding to 5 sub interval of equal width and applying left hand rule, right hand rule, the midpoint rule. Okay. Now, what do you want to ask? Find out the இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க சார். கரெக்ட். இந்த இன்டெகிரல் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இன்டெகிரேட் பண்ணா உங்க வேல்யூ வரும்ல, அத வேல்யூ நீ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? யூசிங் தி ரேமாஸ் சம். யூசிங் ரேமாஸ் சம். ஓகே. கரஸ்பாண்டிங் டு 5 சப் இன்டர்வல். அஞ்சா பேர்ச்சி. 5 சப் இன்டர்வலா பிரிக்கணும். 5 சப் இன்டர்வல்னா என்ன? அஞ்சா பேர்ச்சி. எது அஞ்சா பிரிக்கணும்? x0 x1. ஓகே, கரெக்ட். இப்ப சொல்றேன், அஞ்சா பிரிக்கணும்னா என்ன? x0 x1 x2 x3 x4 அங்க பிரிச்சாச்சு. ஓகேவா? இப்ப எதை வந்து அஞ்சா பிரிச்சிருக்க? கரஸ்பாண்டிங் ஆஃப் யூக்கல் வித் பாரு நம்ம There lies Radhiban. Correct. ஏனா நீ இந்த லிமிட் இருக்கு பாத்தியா, இந்த லிமிட் குள்ள இருக்கறத தான எதை ஆட் பண்ற. அப்ப என்ன, எப்படி ஆட் பண்ற? இந்த லிமிட் குள்ள இருக்கறத அஞ்சா பிரிக்கிற. எப்படி பிரிக்கிற? 0.1 0.2 0.3 0.4 0.5 அஞ்சா பிரிச்சி ஒரு ஒரு இன்டர்வல்க்கும் நீ f(x)dx கண்டுபிடிச்சி ஆட் பண்ணினா உனக்கு டோட்டல் வந்துரும்ல. அதுதான் ரைமாசம். கரெக்டா? சோ அத வந்து எப்படி பண்ணோம்? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படிச்சோம், ரைட் ஹேண்ட் ரூல் படிச்சோம், இந்த மிட் பாயிண்ட் ரூல் படிச்சோம். ஓகே, அதான் புரியும். ஓகே, தேங்க்ஸ் ரா. கங்கு. ஓகே, சோ இத எப்படி பண்றது அப்படினா, ஃபர்ஸ்ட் 0 டு 5 அஞ்சா பிரிக்கணும். அஞ்சு இன்டர்வலா பிரிக்கணும்னா ஒரு இன்டர்வல் எவ்வளவு இருக்கும்? 0.1. கரெக்டா? சிம்பிளா புரியுதா? அது எப்படி பண்றது? நத்திங் பட் இது அஞ்சா பிரிக்கணும். அப்ப டோட்டல் எவ்வளவு இருக்குது? பி மைனஸ் ஏ. இது பி, இது ஏ. பி மைனஸ் ஏ பண்ணா டோட்டலா எவ்வளவு இருக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஜீரோ இருந்தாலும் 0.5 நமக்கு. டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ். ஓகே, இப்போ பி மைனஸ் ஏ என்ன? 0.5 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 0.1. கரெக்ட். ஓகே, அததான் அவங்க இங்க பண்ணிருக்காங்க. அதுதான் சப் இன்டர்வல். ஈ சப் இன்டர்வல் தான் டெல் எக்ஸ். அதான் ஹெச் வச்சுருக்காங்க. அதுதான் பாயிண்ட் ஒன் வந்து. புரியுதா? ரைட். இப்போ அப்போ ஒன்று என்ன இருக்கும்? x0 வந்து ஸ்டார்டிங் வேல்யூ. அப்போ x1 என்ன இருக்கும்? அது கூட பாயிண்ட் ஒன் கூட்டிக்கும். x3 என்ன, 2 என்ன இருக்கும்? அது கூட பாயிண்ட் ஒன் கூட்டிக்கும். இந்த மாதிரி அஞ்சு இன்டர்வல் வந்துச்சா? அஞ்சு இன்டர்வல் வரணும். ஓகேவா? அதாவது எப்படின்னா, x0 x1 வந்து ஒரு இன்டர்வல், x1 x2 ஒரு இன்டர்வல். அதே மாதிரி அப்படின்னா x5 வரைக்கும் வரும். இன்டர்வல் தான் கணக்குது. கரெக்டா? புரியுதுல்ல? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஆட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நமக்கு என்னது? வாட் டு ஃபைண்ட் இன்டெகிரல் ஆஃப் f(x) dx. கரெக்டா? சேஞ்ச் இன் எக்ஸ். இது என்ன? நத்திங் பட் ஒரு ஒரு இதையும், ஒரு ஒரு சேஞ்ச் இன் எக்ஸையும் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஆட் தான் பண்ணணும். நீனு டிஎக்ஸ் வந்து காமன், எல்லாமே 0.1 தான். ஸோ அந்த டெல் எக்ஸை காமன் எடுத்துடுறாங்க. இங்க லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ன்றது நம்ம என்ன பண்ணோம்னா, x0 இருந்து ஆரம்பிக்கணும். x0 இருந்து xn-1 வரைக்கும், x4 வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ண, அந்த ஃபங்க்ஷன்ல போய் அப்ளை பண்ண. ஃபங்க்ஷன் என்னது? x2. ஓகே, அப்ப நீ என்ன பண்ணோம்? f(x0) என்ன? f(x0)ன்றது f(0). ஃபங்க்ஷன் என்னது? x2. அப்போ 0 square 0. அடுத்து என்ன? f(0, 1. இப்போ 0, 1 square என்ன? ஃபங்க்ஷன் வந்து x2. 0, 1 square வந்து 0.01. புரியுதா? அப்புறம் 0, 2 square 0.04. 3 square 0.09. 0.4 square 0.03. வந்துச்சா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது கூட மறுபடியும் பண்ணி இந்த ஆன்சர் இது முடிஞ்சிச்சு. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ரைட் ஹேண்ட் ரூல் என்னன்னா, இங்கிருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்கணும். x1 இருந்து x5 வரைக்கும் இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம்?
ஆட் பண்ணி அதேதான் f of 0.1 என்ன ஸ்கொயர் பண்ணா 0.01 இப்ப f of 0.5 என்னது 0.25 நீ என்ன பண்ணுனா மல்டிப்ளிகேஷன் பண்றப்ப ஆக மல்டிப்ளிகேஷன் கேட்டுங்க இப்ப 0.5 × 0.5 பண்ற அப்படின்னா நீ என்ன பண்ணுனா சிம்பிள் 5 × 5 பண்ணிக்கோ 5 × 5 என்ன 25 இந்த எத்தனை பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க எத்தனை எத்தனை டெசிமல் இருக்கு 1 இங்க எத்தனை இருக்கு 1 டோட்டலா 2 அப்ப 2 க்கு தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோ அவ்வளவுதான் சிம்பிள் இப்ப 0.3 பண்றேன்னு வச்சுக்கேன் 3 × 3 9 இப்ப இங்க 1 இங்க 1 2 க்கு தள்ளி போய் வைக்கணும் ஆனா இங்க 1 தான் இருக்கு அதனால நீ எக்ஸ்ட்ராவா 0 போட்டுட்டு அதுக்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும் இதுதான் டெசிமல் மல்டிப்ளிகேஷன் ஓகே இது எப்படி வந்து தெரியும் ஓகே ஸோ இது முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் என்ன எக்ஸ் ஒன்னுக்கும் எக்ஸ் ஜீரோக்கும் எக்ஸ் ஜீரோக்கும் எக்ஸ் ஒன்னுக்கும் மிட் பாயிண்ட் என்ன ஜீரோக்கும் 0.1 மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பேன் ரெண்டு ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணணும் கரெக்டா அதை தான் அங்கே பண்ணியிருப்பாங்க எக்ஸ் நாட் பிளஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை 2 அதுதான் 0.05 0.05 2 மீதி 1 பாயிண்ட் எங்கே வச்சிருந்தாலும் நீ 0 போட்டுக்கலாம் எத்தனை டைம் வரும் 5 × 10 = 0 இப்போ 0.15 அதே மாதிரி தான் x1 + x2 / 2 ரைட் இதெல்லாம் வச்சா இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி டெல் எக்ஸ் சேர்ந்த எல்லாத்துக்குமே மல்டிப்ளை பண்ணால் இது வந்துருச்சு அதுதான் லெஃப்ட் ரைட்டு மிட் பாயிண்ட் ஓகே So, limit formula to evaluate. இது எவாலுவேட் பண்ணுறதுக்கு லிமிட் ஃபார்முலா ஒன்று இருக்குது அந்த ஃபார்முலா என்னன்னா இந்த ஃபார்முலா டெரிவேஷன் இங்கே இருக்குது பட் யூ கேன் ரிமெம்பர் திஸ் இதுதான் அந்த ஃபார்முலா ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை லிமிட் அப்ளை பண்ணி எப்படி எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னா இதுதான் அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு பி மைனஸ் ஏ பை என் வெளியே வந்துடும் பி மைனஸ் ஏன்னா இந்த லிமிட் அது பி மைனஸ் ஏ டிவைட் பை என் என்னன்றது என்ன நம்பர் ஆஃப் சப் இன்டர்வெல்ஸ் போன சம்ல என்னென்ன வேல்யூ 5 எத்தனை சப் இன்டர்வெல் 5 ஓகேவா ரைட் சோ அது இது நம்ம அப்புறம் என்னது இந்த ஃபார்முலா ஈவன் இஃப் யூ ரிமெம்பர் திஸ் திஸ் இஸ் வாட் இஸ் ஃபைனல் குரூப் சோ யூ கேன் மெமரைஸ் திஸ் லெட்ஸ் நாட் கோ இன்டு ஹவ் திஸ் கேம் ஓகே போனாலுமே அது உங்களுக்கு மறந்துடும் ஸோ அதனால இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க யூ ஹாவ் டு புட் அ ஓகே ஸோ அப்புறம் சம்மேஷன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 0 டு என் எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஏ பி எல்லாமே லிமிட்டு ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ இன்டு ஆர் பை என் என்னன்றது நம்பர் ஆஃப் சப் இன்டர்வெல்ஸ் ஓகேவா வாட் இஸ் ஆர் ஓகே ஆறுன்றது என்னன்னா அந்த சப் இன்டர்வல் இருக்குல்ல இப்ப போன கேஸ்ல வந்து நமக்கு என்ன சப் இன்டர்வல் இருந்துச்சு 0 to 0.5 ஓகேவா இப்ப இதுல வந்து ஏ என்ன 0 பி என்ன 0.5 இங்க எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருந்துச்சு கரெக்டா இதுல ஆர் சப் ஒரு எத்தனை சப் இன்டர்வல் இருக்கு 5 இருக்கு அப்ப ஆருக்கு என்னென்ன வேல்யூ வரும் ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 அடுத்த வேல்யூ 0.1 அடுத்த வேல்யூ 0.2 0.4 0.5 அதுதான் ஆர் 0 இருந்து n வரைக்கும் 5 வரைக்கும் சப் இன்டர்வல வச்சு நீ ஒரு ஒரு வேல்யூ ஆருக்கு போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த லிமிட்டை அப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு எவாலுவேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணணும் இந்த ஒரு ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும் இப்ப இன்கேஸ் ஏ வந்து 0 இருக்கு பி 1 இருக்குன்னு வச்சுக்கோ ஏ 0 இருக்கு பி 1 இருக்குன்னா என்ன ஆகும் 1 - 0 அப்ப இது 1/n ஆயிடுமா
1 by n ஆயிருச்சா இது வந்து a 0 அப்ப இது போய்டுமா 1 minus 0 1 இங்க r by n மட்டும் இருக்குமா இப்ப ஃபங்ஷன்ல r by n மட்டும் இருக்கும் சோ 0 to 1 இருந்தா மட்டும் நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லனா இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சு நீ நார்மலா b க்கு ஏக்கு வேல்யூ அப்ளை பண்ற அவ்வளவுதான் இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டா போதும் ரைட் இந்த ஃபார்முலா எதுக்கு இன்டெகிரல் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது நீ இன்டெகிரேட் பண்ணியும் லிமிட் அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன் நீ எப்படி இன்டெகிரேட் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கோ 0 டு 1 x ஸ்கொயர் dx இப்படி இருக்குன்னா எப்படி இது எப்படி எவாலுவேட் பண்ணுவேன் x ஸ்கொயர் இன்டெகிரேஷன் என்ன வரும் வரும் x ஸ்கொயரோட இன்டெகிரேஷன் ஏய் ஏய் வெயிட்ரா 3 / 3 கரெக்டா இதுக்கப்புறம் என்ன பண்ணும் இது மாதிரி பாக்ஸ் போடணும் இன்டெகிரேஷன் பண்ணும்போது இன்டெகிரேட் பண்ண அப்புறம் பாக்ஸ் போட்டு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்புறம் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 1³ (1/3) மைனஸ் லோவர் லிமிட் 0 போட்டீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக அந்த அப்பர் லிமிட் போடணும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் லோவர் லிமிட் லோவர் லிமிட் என்ன 0 போட்டால் 0 ஆகிடும் அப்போ ஆன்சர் வந்து 1/3 இதுதான் இன்டெகிரல் ஆஃப் திஸ் வேல்யூ சிரோண்டா இது மாதிரி இன்டெகிரேட் பண்ணி நீ கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் ஓகே உனக்கு க்வெஸ்சன்ல எவாலுவேட் ஆஸ் அ லிமிட் ஆஃப் சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆஸ் அ லிமிட் ஆஃப் சம்னா நீ அழகாக போயிட்டே இப்படி போட்டுடக்கூடாது எக்ஸோட இன்டெகிரேஷன் என்ன எக்ஸ் இன்டெகிரேஷன் என்ன அப்பர் லிமிட் லோவர் லிமிட் என்ன வரும் 1/2 - 0 வித் இஸ் ஈக்வல் டு 1/2 நீ அழகா முடிச்சிட்ட அந்த வேலையை தான் இங்கே வந்துருக்குது ஆனால் நீ இப்படி போட்டுடக்கூடாது இப்படி போட்டா நாம தான் போடுவாங்க பேப்பர்ல சோ லிமிட் ஆஃப் சம் என்னடா அண்ணா ஸோ நீ லிமிட் ஆஃப் சம்னு கேட்டாங்கன்னா நீ லிமிட் அப்ளை பண்ணி தான் போடணும் ஓகே ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டு போடுங்க இல்லைனா யூ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா இன்டெகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பி மைனஸ் ஏ டிவைடட் பை என் அப்புறம் சம்மேஷன் போடணும் R = 1 R = 0 R = நீ வந்து இங்க R = 0 போட்டுருந்தாங்க ஒன் செகண்ட் ஐ திங்க் R = ஸ்டார்டிங் லிமிட் வரும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் லிமிட் அப்புறம் ஸ்டார்டிங் வேல்யூ தான் ஸ்டார்டிங் வேல்யூ அப்புறம் R = n வரைக்கும் You take the starting value, I think. Okay? F of A plus B minus A by N. B minus A by N, right? B minus A. B minus A. into r by n okay b minus a into r by n idha da neenga pakkava edirchinga correct okay now ipo indha formula vechi neenga indha sum podalam indha sum eppadi poradhu indha sum enna integral 0 to 1 x cube dx x dx ana x cube x dx sum ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணோம் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி b மைனஸ் ஏ என்ன 1 b மைனஸ் ஏ 1 by n R = ஸ்டார்டிங் லிமிட் என்ன 0 டு n f ஆஃப் a என்ன 0 ஸோ அது போயிடும் b மைனஸ் ஏ என்ன 1 f ஆஃப் r பை n தட்ஸ் இட் ரைட் ஸோ f ஆஃப் r பை n வேல்யூ என்ன ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் இஸ் நதிங் பட் எக்ஸ் அப்போ ஆர் எஃப் ஆஃப் ஆர் பை என் இஸ் ஆர் பை என்
So limit n tends to infinity, 1 by n, summation n and r equal to 0, r by n. R க்கு ஒரு வேலையா போடணும், 0 ல இருந்து n வரைக்கும், 0 ல இருந்து n வரைக்கும். ஓகே, ஸோ ஐ திங்க் ஆர் இஸ் ஒன் ஒன்லி. ஸோ ஒன்ல இருந்து என் வரைக்கும் தான் கரெக்ட். ஐ திங்க் ஆர் வேல்யூ புடிங் இட் ஒன் டு ஒன் ஒன்லி. நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் தே ஆர் டேக்கிங் இட் அஸ் 1 டு n. ஓகே, ஸோ இதுல என்ன ஆகும், நீ என்ன வெளியே எடுத்துடலாமா, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இந்த n வெளியே வந்து, ஏன்னா நீ சம் அப்ளை பண்றது ஆறு தான் அப்ளை பண்ண போற, n கிடையாது. ஓகே, ஸோ 1 பை n இன்டு n, n ஸ்கொயர் சம்மேஷன் ஆஃப் ஆர் 1 போட்டினா என்ன வரும், 1 வரும். ஆருக்கு 2 போட்டினா 2, சம்மேஷன் ஆட் பண்ணிக்கணும் 3, அது எது வரைக்கும், n வரைக்கும். ஸோ லிமிட் இதுக்கு என்ன வேல்யூ வரும், இதுதான் போட்டோம் கரெக்டா. ஸோ 1 பிளஸ் 1 எனக்கு என்னது, 1 டு n, என்ன ஃபார்முலா, n இன்டு n பிளஸ் 1 பை 2 கரெக்ட். ஸோ அது வந்துருச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த எண்ணையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம், உள்ள என்ன வருது, 1 பை 2 வெளியே எடுத்துரு, என் பிளஸ் 1 டிவைடட் பை n கரெக்டா, 1 பை 2 வெளியே எடுத்துட்டா. இப்போ தனித்தனியாக டிவைட் பண்ணு, 1 பை 2 இன்ட்டு n பை n என்ன, 1 பிளஸ் 1 பை n. இந்த மாதிரி என்ன தனியாக எழுதிக்கணும், அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியை அப்ளை பண்ணும், n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண என்ன ஆகும், 1 பை 2 இன்டு 1 பிளஸ் 1 பை இன்ஃபினிட்டி. 1 பை இன்ஃபினிட்டி என்ன, 1 பை இன்ஃபினிட்டி இஸ் 0, எனிதிங் பை இன்ஃபினிட்டி இஸ் 0. ஸோ இது 0 ஆகிடும், இது 0 ஆனால் 1 பை 2 இன்டு 1, 1 பை 2. ஸோ நீ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடலாம், இல்லைனா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம், 0 டு 1 இருந்தால் மட்டும் இந்த ஃபார்முலா, 1 பை என் ஆர், 1 டு என் ஆர் பை என் ரைட்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், என்ன வெளியே எடுத்துரு, 1 பை என் ஸ்கொயர், ஆருக்கு பதிலாக 1 இருந்து என் வரைக்கும் ஆருக்கு போட்டு சம்மேஷன் பண்ணு, சம்மேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த சம்மேஷன் என்ன ஃபார்முலா, என் இன்டு என் பிளஸ் 1 பை 2, அதை அப்ளை பண்ணி போட வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் தெளிவாக. நெக்ஸ்ட் டைம் என்ன, அதே 0 டு 1, எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டா, இதை பார்த்தா உங்களுக்கு புரியும், எக்ஸ் கியூப் டிஎக்ஸ். ஸோ இங்கே லிமிட்லாம் இருக்கு, இது 0 டு 1ன்றதுனால நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், எஃப் ஆஃப் ஆர் பை என் கரெக்டா, லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, 1 பை என், சம்மேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 டு என், f of r by n கரெக்டா. இங்க f of x என்ன, x கியூப், அப்ப r கியூப் பை n கியூப் வந்துடும். அந்த ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா இங்க என்ன வேல்யூ இருக்கோ சப்ஸ்டிட் பண்ணும், r கியூப் பை n கியூப். இங்க 2x ஸ்கொயர் ஆகுன்னு வெச்சுக்கோ, நீ 2 வெளிய எடுத்துடலாம், 2 காமன் தானே, x க்கு மட்டும் சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ ஆர் கியூப் பை என் கியூப், இப்போ என் கியூப் என் கியூப் என் கியூப் பவர் என் பவர் 4, உள்ள ஆர் கியூப் மட்டும் இருக்குது, 1லேருந்து அப்ளை பண்ணு, கியூப் வரும். இதுக்கு என்ன ஃபார்முலா, 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் என்ன ஃபார்முலா, என் ஸ்கொயர் இன்ட்டு என் பிளஸ் 1, அதாவது என்னன்னா இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, என் இன்ட்டு என் பிளஸ் 1 டிவைடட் பை 2 இருக்குல்ல, இதுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணும். நீ ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு என் ஸ்கொயர் வரும், என் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4. இதுதான் சம்மேஷன் ஆஃப் கியூப் ஃபார்முலா, இதெல்லாம் நீ 10th படிச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண, கேன்சல் பண்ணு, இதையும் இதையும் கேன்சல் பண்ண என்ன வரும், இங்கே என் ஸ்கொயர் ஆகிடும். ஓகே, இங்கே என் ஸ்கொயர் ஆனதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணு, கரெக்டா, இங்கே வந்து n ஸ்கொயர் கரெக்டா, ஓகே இங்கே n ஸ்கொயர் இருக்கு, ஸோ டிவைடட் பை n ஸ்கொயர் வரும். ஸோ இது என்ன வரும்னா, 1 பிளஸ் 2 பை n பிளஸ் 1 பை n ஸ்கொயர் கரெக்டா.
தனித்தனியா டிவைட் பண்றேன் என் ஸ்கொயர் என் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் ஒன்னு டூ என் பை என் ஸ்கொயர் என்ன என்ன டூ பை என் வந்துடும் இங்க ஒன் பை என் ஸ்கொயர் தனித்தனியா டிவைட் பண்ணிக்கிறேன் இது எப்படி இருக்குது ஒன் பிளஸ் என் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி ஸோ ஒன் பிளஸ் என் ஹோல் ஸ்கொயர் இருக்கு இதுக்கப்புறம் நீ லிமிட் அப்ளை பண்ணும் இதுக்கப்புறம் நீ லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆகும் இது ஜீரோ ஆகிடும் ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன் அப்போ ஒன் பை ஃபோர் தான் ஆன்சர் நீ இதை இன்டிகிரேட் பண்ணியும் ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் இன்டிகிரேட் பண்ணி பாரு என்ன வரும் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோரா லிமிட் ஒன் டு ஜீரோ போடு அப்போ ஒன் பை ஃபோர் வந்துடும் இந்த லிமிட் அப்ளை பண்ணியும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியும் நீ கண்டுபிடிக்கலாம் ரைட் நீங்கள் இந்த இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க லாஸ்ட் சம் இதில் பார்த்தீங்கன்னா லிமிட் ஜீரோ டு ஒன் கிடையாது ஒன் டு ஃபோர் அப்போ நீ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணும் ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் இந்த வேல்யூ இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ கணக்கு கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ ஏ என்ன ஒன்று பி மைனஸ் ஏ ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ ஆர் பை என் ஸோ இது வந்து இப்படி வந்துச்சு இந்த ஃபார்முலா ஸோ அப்போ எஃப் ஆஃப் இந்த ஃபார்முலா என்ன எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் அப்போ என்ன வரும் டூ இன்ட்டு இந்த பார்ட் ஹோல் ஸ்கொயர் கரெக்டா ஸோ டூ இன்ட்டு திஸ் பார்ட் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ போடு அபிஷேக் புரியுதா எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ போய் போடு போட்டால் அது ஹோல் ஸ்கொயர் ஆகிடும் ப்ளஸ் அந்த த்ரீ இதை எவாலுவேட் பண்ணு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணி கடைசியாக பண்ணிக்கிட்டு பண்ணி வச்சுக்கிட்டேன் ஓகே இதை பண்ணதுக்கப்புறம் பி மைனஸ் ஏ பை என் த்ரீ பை என் அது வந்துருச்சு Once more. See, டே லிசன் கேர்ஃபுல்லிடா இப்போ நீங்கள் கவனிக்கலன்னா திருப்பி அப்புறம் இன்னொரு வாட்டி சொல்லி கொடுக்கணும் முன்னாடி கவனிக்கணும் நடத்தும்போது ஓகே ஸோ லிசன் கேர்ஃபுல்லி ஓகே ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இன்டகிரல் பண்ணால் இந்த ஃபார்முலா தான் எழுதணும்னு தெரியும் கரெக்டா நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் ஏ வேல்யூ என்ன ஒன்று பி வேல்யூ என்ன ஃபோர் fx என்ன இதுதான் fx இதை முதல்ல எழுதிக்கோ அடுத்தது இந்த ஃபங்க்ஷனுடைய இதை எவாலுவேட் பண்ணு எப்படி எவாலுவேட் பண்ணும் இது உங்களுக்கு இந்த வேல்யூலாம் தெரியும் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணு அவ்வளோதான் ஏ என்ன ஒன்று பி என்ன ஃபோரு சப்ஸ்டிட் பண்ணிட்டு உனக்கு எஃப் ஆஃப் இப்படி வந்துருச்சு இந்த எஃப் ஆஃப் இது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் தானே அப்போ இந்த வேல்யூ அப்படியே இதுதான் ஃபங்க்ஷனு எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணும் எக்ஸுக்கு பதிலாக தான் இது அப்படியே இருக்குது ஸோ எக்ஸுக்கு போய் சப்ஸ்டிட் பண்ணு டூ இன்டு திஸ் பார்ட் ஹோல் ஸ்கொயர் கரெக்டா ஸ்கொயர் இருக்கு பிளஸ் த்ரீ புரியுதா இதை வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணு எக்ஸ்பிளைன் பண்ண இது வந்துடும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பண்ணினா இது வந்துடும் இது வந்துருச்சா இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் உனக்கு இது கண்டுபிடிச்சிட்ட ஓகே அந்த ஃபங்க்ஷனை தூக்கி அப்படியே இங்கே போட்டுக்கோ b minus a by n என்ன வரும் 4 minus 1 by n b வந்து 4 இல்ல அது வந்து 3 by n புரியுதா இப்ப சம்மேஷன் பண்ணும்போது என்ன பண்ணலாம் நீ தனித்தனியா சம்மேஷன் பண்ணலாம் ஓகே சோ இதுல எப்படி பண்றாங்க அப்படினா ஓகே இப்ப என்ன பண்றாங்க 3 by n உள்ள மல்டிப்ளை பண்றாங்க இப்ப இது என்ன வரும் 15 பை என் வருமா 15 பை என் வெளியே எடுத்துடலாம் ஏன்னா அதில் ஆரே இல்லை அப்போ சம்மேஷன் ஆஃப் ஆறு இருந்தால் தான் ஒன்று ஆட் பண்ணணும் நீ ஆரே இல்லைனால இது ஒன் ஆகிடும் அதாவது 15 பை என் ஆகிடும் அடுத்தது வந்து என்னது 54 பை என் கியூப் ஆர் ஸ்கொயர் இருக்குது ஆர் ஸ்கொயர்னா என்ன ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் அது மாதிரி நைன் ஸ்கொயர் வரைக்கும் இது ஆர் மட்டும் தான் இருக்குது அப்போ ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் இது என்ன இது இதுக்கு என்ன ஃபார்முலா ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா அது வந்து இது தான் n into n plus 1 divided by 2 வந்து ஸ்கொயர் இல்லாமல் இருந்தா ஸ்கொயர் இருந்தா n into n plus 1 into 2n plus 2n plus 1 by 2 அது என்ன ஃபார்முலா பாப்போமா இதுதான் அதுக்கு ஃபார்முலா n into n plus 1 2n plus 1 divided by 6 இது n into n plus 1 divided by 2 இது என்ன கேன்சல் ஆகிக்கலாமா ஓகே ஸோ அப்போ இதை டிவைட் பண்ணி நீ வந்து இந்த ஃபார்ம் கொண்டு வரலாம் எது எப்படி இந்த ஃபார்ம் கொண்டு வரலாம் இங்கே என் ஸ்கொயர் ஆகிடுதா
இப்போ இதையும் இதையும் கேன்சல் பண்ணா இங்க ஸ்கொயர். அப்ப n பிளஸ் ஒன் டிவைட் பை இன்டூ டூ என் பிளஸ் ஒன் டிவைட் பை என் ஸ்கொயர் இன்டூ சிக்ஸ், ரைட். ஸோ என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து ஒரு எண்ணெய் எடுத்து இங்கே டிவைட் பண்ணிக்கலாம், ஒரு எண்ணெய் இதில் டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு எண்ணெய் இதில் டிவைட் பண்ண என்ன வரும், என் பை என் ஒன் ஆகிடும், அப்புறம் பிளஸ் ஒன் பை என் ஆகிடும். ஸோ இது வந்து ஒன் பிளஸ் ஒன் பை என் போட்டுக்கலாம். இது வந்து இப்படி எதிக்கோ என் ஸ்கொயரை வந்து என் இன்டூ என் எதிக்கோ. ஒரு எண்ணெய் இதில் டிவைட் பண்ணு, ஒரு எண்ணெய் இதில் டிவைட் பண்ணு, டூ என் பிளஸ் டிவைட் பண்ணினா என்னென்னு கேன்சல்னா டூ பிளஸ் ஒன் பை என். இந்த ஒன் பை சிக்ஸை காமனாக எடுத்துருங்க, வெளியே எடுத்துரு. 54 பை சிக்ஸ் என்ன வரும், நைன் வந்துடும். இங்கே 54 இருக்கு, 54 பை சிக்ஸ் நைன் ஆயிடும். இது வந்துச்சா, அதே மாதிரி இதையும் எதிக்கும். இந்த ஃபார்மை நீ கொண்டு வந்துடணும், அப்போ தான் லிமிட் அப்ளை பண்ண முடியும். லிமிட் அப்ளை பண்ணால் உனக்கு ஃபைனலாக இந்த வேல்யூ வருது. இந்த வேல்யூவை நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது இன்டகிரேட் பண்ண என்ன வரும் பாரு, டூ எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா. ஏ இது நல்லா பார்த்துங்கடா, 2x cube 3 plus 3 integrate பண்ணா 3 integrate பண்ண என்ன வரும், 3x 3 3 வந்து 3 power 3 into x power 0 இருக்கிற மாதிரி 3x. அப்ப 3 பண்ணா ஒரு x கூட வரும், constant integrate பண்ணா ஒரு x கூட வரும். அப்பர் லிமிட் லோவர் லிமிட் போடு, என்ன வரும், 2 into 4 cube divided by 3 plus 3 into 4, இது அப்பர் லிமிட் கரெக்டா. மைனஸ் லோவர் லிமிட் என்ன, ஒன்று, டூ இன்டூ ஒன் கியூப் டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் த்ரீ இன்டூ ஒன். இதை ரிசால்வ் பண்ணி பாரு என்ன வரும், திஸ் இஸ் டூ இன்டூ 64 கரெக்ட் ப்ளஸ் 12. இங்கே 3 இருக்கு, அதனால இங்கே மற்றியை மட்டுமே பண்ணி டிவைட் பை த்ரீ இங்கே போட்டுக்கலாம். மைனஸ் 2 plus 9 divided by 3. இதை ரிசால்வ் பண்ணி பாரு, 128 plus 36 minus 11 என்ன வரும் பாஸ், இது 848 minus 11 என்னடா, ஏய் ஏய் 128 இல்ல, 128 னா 164 ஆ, minus 11 பண்ணியா, 164 minus 11 153 divided by 3 பண்ணு, 15 நடிச்சு என்ன வரும், 51 அவ்வளோதான், அதுதான் 51 தான் இங்கே போட்டுருக்கோம், ரைட்.